இதான் பிள்ளைங்களா ஈசலு கீழே இருக்கிறது எல்லாமே கரையாம்ப்பா மேலே பறக்குதுல்ல அது எல்லாமே ஈசல் ஈசல்னால் அதுவும் கரையா வகையை சேர்த்ததுதான்ப்பா ஈசலோட இறகுகள்லாம் எல்லாம் அது ரொம்ப லேசாக இருக்கும் காற்று அதிகமாக இருந்தால் அதனால் பறக்க முடியாது அதனால் காற்று அதிகமாக இல்லாத ஆவணி புரட்டாசி மாதங்களில் அது வெளியில் வரும்ப்பா அப்படியே பாட்டி அப்ப இந்த ஈசல பத்தி இன்னும் கொஞ்சம் பாட்டி பொதுவாக ஈசலோட வாழ்நாள் ஒரு நாள் தான்னு சொல்லுவாங்க ஆனால் அதோட இறகுகள் இருக்கிறது தான்ப்பா ஒரு நாள் மட்டும் மறுநாள் இறகு உதிந்ததுமே மறுபடியும் மண்ணுக்குள்ளே போயிடும் போய் அதோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் நாலுலேருந்து பன்னெண்டு வருஷம் வரைக்கும் கூட இருக்குமாப்பா இதெல்லாம் இதை வந்து நல்ல அரிசியோட வறுத்தும் சாப்பிடுவாங்க சில நோய்களுக்கு அது மருந்தாகவும் பயன்படுதுப்பா என்னது இது சாப்பிடுவாங்களா சரி பாட்டி இது மறுபடியும் மண்ணுக்குள்ள போய் என்ன பண்ணோம் அதுவாப்பா தேனியில ராணி தேனின்னு இருக்கும் அதுக்கு கீழே தான் ஒரு கூட்டமே வேலைக்கார தேனி எல்லாம் எல்லா வேலையும் செய்யும் அதே போலயே ஈசல்லையும் ராணி ஈசல்னு ஒன்று இருக்கும் அது அதோட வேலையாட்களை வச்சு தனியாக அதுகளுக்குன்னு ஒரு கோட்டை போல ஒரு கரையாம் புத்த கட்டிக்கிறோம்ப்பா நான் இப்போ இந்த ஈசல் வெளிய வராம தடுக்க போறேன் ஏ ஈசல் வெளிய வராத இரு இரு ஈசல் ஏ ஜனனி ஜனனி இரு இரு அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாத பாவம் அது பாட்டுக்கு பறக்கட்ட சுதந்திரமா அது பறக்கணும் அத நம்ம தடுக்க கூடாது பா சரி பாட்டி நான் தடுக்கல ஆ ஈசல் என்ன மேல ஏறுது ஏ ஈசல் ஏறாத இறங்கு பாட்டி அனு பயப்படாத அது ஒண்ணும் பண்ணாது உன்னைய நீ இப்படி தள்ளி வந்து உட்காந்துக்க வா